பத்து முப்பது ஐம்பது நூறு இருநூறு நூறுரூவா கூட இருக்கேன். ஏன்டா அப்படி அரக்க பறக்க வர்ற? நீங்களா? நீங்க எப்படி தைரியமா நடமாடிட்டு இருக்கீங்க? நான் எங்க நடமாடினேன்? உட்கார்ந்தானா இருக்கேன். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன அது? ஏர்வாடியில இருந்து ஒரு பஸ்ல 80 பைத்தியத்தை ஏத்திட்டு வந்திருக்காங்க. சரி, அதுல 10 பைத்தியம் எஸ்கேப் ஆகி ஊருக்குள்ள போயிடுச்சான். சரி, அதுக்கு நான் ஏன் நடமாட கூடாது? அங்கதானே விஷயமே இருக்கு. என்ன விஷயம்? அவங்க ஊருக்குல யார பார்த்தாலும் நல்லா பேசுவாங்களா? சரி, பேசிக்கிட்டே இருக்கும்போது சத்தனி சங்க கடிச்சு முழுங்கிடுறாங்களா? எது சங்க கடிச்சு முழுங்குறாங்களா? ஆமாண்ணே, நம்ம கருக்கடை கருப்பையல்ல அவனை கடிச்சு சீரியஸா கிடக்கா. அதனால உங்ககிட்ட யாரு நல்லா பேசலாம் நம்பிடாதீங்க. நீங்க சாக்கிரதையா இருக்கீங்க. நீ எங்கடா போற? தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். என்னடா இது, எல்லாரும் குற்றாலத்தை வந்து இருந்து குணமாயி போவாங்க, ஆனா இங்க வந்து குறவளைய கடிச்சா எந்த ஊரு போறது? என்ன ஒருத்தன் தனியா பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த பைத்தியத்துல ஒருத்தனா இருப்பானோ? ஐயோ ஐயோ, இவன் இப்படி புலம்பிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த பத்திர இவனும் ஒருத்தனா இருப்பானோ? இங்கிருந்து தப்பிச்சிட வேண்டியதான். ஒரு மாசம் வெளியூர் போயிட வேண்டியதா? வாங்க. எதுக்கு வரணும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க விட்டா தான் இருப்போம்ல. சரி, இருந்துட்டு போங்க. அதுக்கே மரத்தை சுத்துறீங்க. பின்ன பக்கத்துல நிப்பாங்க. சரி, அங்கங்க நிப்போம். சரி, எங்க வந்தீங்க? குற்றாலத்துல குடிக்க வந்தோம். குளிச்சாச்சுன்னா கிளம்ப வேண்டியதானே? வந்த வேலை முடியாம எப்படி கிளம்ப முடியும்? அப்ப நான் கிளம்புறேன். என்ன சார் பிரச்சனை? தெரியாதா, ஊருக்குள்ள 10 பைத்தியம் இங்க சுத்திட்டு இருக்கான். அதுக்கு பேசிட்டு இருக்கும் போது சங்க முடிச்சு கடிச்சிருக்கலாம். அதோட தப்பிச்சு இங்க வந்திருக்குது. அதுக்கு நேக்க தப்பிச்சுட்டு நான் இங்க வந்துட்டேன். என்ன குங்குமம் வார இதழில் எழுதிய அனாதைகள் என்கிற கவிதையை மழையாக பொழிவார். கவிக்குயிலை வருக, கவிதை மழை தருக. மூவரும் அனாதை என்று முடிவெடுத்த போது எனக்கும் ஒரு இடம் உண்டா என்றார் கடவுள். அம்மா அப்பா இல்லாத அனாதை தான் நானும். ஆனால் அழுததில்லை ஒரு நாளும். அம்மை அப்பன் கொண்டது மனித ஜாதி, அனாதைகள் எல்லாம் கடவுள் ஜாதி. அடுத்த மனிதன் இருக்கும் வரை யாரும் இங்கே அனாதை இல்லை. கடவுளின் கருத்துக்கு கைதட்டினர் மூவரும். நிலா சிரித்தது பனித்துளியால், சூரியன் சிரித்தான் சுடரொளியால், அனாதை சிரித்தான் அலையலையால். என்ன சொல்லிட்டு வந்திருக்க? என்னத்த சொல்றது? யார்ட்டையும் சொல்லாம நான் பாட்டுல கிளம்பி வந்துட்டேன். சத்யாங்கிறது நீ தான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கலாம். எப்படிடா சொல்ல முடியும்? மற்ற பொண்ணுங்களா என்ன அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
நீ அங்கே இருந்தா அந்த பொண்ணுக்கு எப்படியோ தெரிஞ்சிடல. எப்படி தெரியும்? நானா சொன்னாதானே தெரியும். உன் தங்கச்சிங்களாம் என்னையும் அண்ணன் கூப்பிட சொல்றான். நானா வம்பா அவங்ககிட்ட சொன்னேன்டா. அந்த பொண்ணுங்களை முத முதல்ல என் அண்ணன் கூப்பிட்டு சொன்னப்போ அந்த வீட்டில் கரண்ட் கட்டாச்சு. பசமா மாட்ட போறடான்னு அப்பவே காமிச்சிருக்கு. போய் எதையாவது சொல்லிட்டு நீ கிளம்பி வந்துடுறா. அப்புறம் போய் இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லாம சைலண்டா இருந்துட வேண்டியதான். ஒண்ணு பண்ற, போய் அவங்க வீட்டுல ஓப்பனா சொல்லிடு, இல்லைன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு விடையாந்துரு. முட்டாள்தனமா பேசாத. அந்த குடும்பத்தை விட்டு இப்ப என்னால வர முடியாது. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளை தேடிதான் அங்க போனேன்றது அவங்க அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு அவன் இல்லை, வேற யாருக்கு தெரிய போகுது? அதனால நான் திரும்பி அங்கேயே போயிட்டு போறேன். என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல வச்சு என்கிட்ட ஏதோ கேட்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு காலேஜ்ல என்கிட்ட பேசணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. நம்ம காலேஜ் வாட்ச்மேன்ட்டையும் செண்பகவள்ளி யாருன்னு கேட்டிருக்காங்க. நீ எதுக்கும் அவங்க ரூமை திறந்து செக் பண்ணி பாத்துரு.